நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ப்ராக்லி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். பெருசாக ஒரு ப்ரோக்கோலி பூ எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கங்க, பெப்பர் பொடி பண்ணிக்கங்க, பூண்டு பொடியாக நறுக்கிக்கங்க, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, தாளிக்க தேங்காய் எண்ணெய். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ப்ராக்கோலி கசப்பாக இருக்கும், ஒரு முறை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, நம்ம இப்போ ப்ராக்கோலி அதில் போடுவோம். ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியிலே விட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, நீங்கள் டின்னருக்கு 2 பாயில்டு எக் கூட சாப்பிடலாம். இதில் விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபாலிக் ஆசிட், கொலாஜன் இதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம இப்போது எண்ணெய் போடுவோம். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டோம், இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, பூண்டு போடுறோம். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் டிஷ் இது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு லைட்டாக ப்ரௌன் ஆகுது, இந்த நேரத்தில் ஆனியன் போடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கும் ஆனியன். ஸோ ஆனியன் வதங்கிடுச்சு, போதும். இப்போது மிளகாப்பொடி சேர்க்குறோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்க்குறோம், கரம் மசாலா சேர்க்குறோம், இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். இப்போது பவுடர் பண்ணி வச்சுருக்க பெப்பர் அதில் போடுறோம், நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போது ஃபில்டர் பண்ணியிருக்கிற ப்ரொக்கோலியை அதில் போடுறோம், சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொக்கோலி ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஆஃப் குக் ஆகிருக்கும், 2 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சதுனால. ஸோ அதனால் இதில் ரொம்ப நேரம் வேகணும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, போதும், நல்லா வெந்துச்சு. உங்களோட பிஸியான வீக் டேஸில் இது ரொம்ப ஈஸியான டின்னர். இது கூட 2 முட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும், நல்ல டயட் ஃபுட்டு. செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.